சென்னை சைதாப்பேட்டை மேட்டுப்பாளையம் பகுதியில் 500 குடியிருப்பை சுற்றி சூழ்ந்துள்ள மழைநீரை சிறிய ரக பம்புகள், டிராக்டர் ரக பம்புகள், ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அகற்றும் பணியில் மாநகராட்சி, காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மாநகராட்சி நடவடிக்கையால் சூழ்ந்துள்ள மழைநீர் அளவு குறைந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பாதாள சாக்கடைகளில் அடைப்பு ஏற்படாமல் மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் தொடர்ந்து 2 நாட்கள் பெய்த மழை காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் என்பது சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்திருந்தாலும் அதில் அந்த சூழ்ந்துள்ள நீரை அகற்றும் பணியில் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டு சென்னையில் பல்வேறு துறையினர் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு மண்டலத்திலும் அங்கு அந்த மழை நீர் சூழ்ந்ததை அதை நீக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பம்புகள், வெவ்வேறு வகையான பம்புகளை பயன்படுத்தி இவர்கள் இந்த நீரை என்பது அகற்றப்படுகிறது. சிறு பம்புகள் மற்றும் ராட்சச பம்புகள், சூப்பர் ஜெட் பம்புகள், தற்போது காண்பிக்கப்படும் இந்த டிராக்டர் வகையான பம்புகள், இது ஒரு 42 டிராக்டர் வகையான பம்புகளை சென்னையின் பல்வேறு இடத்திற்கு அனுப்பப்பட்டு அதிக அளவு நீர் சூழ்ந்திருக்கும் இடங்களிலெல்லாம் அந்த நீரை வெளியேற்றும் பணியில் தற்போது மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து இங்கிருக்கும் மக்களோடு தொடர்ந்து அதை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இங்கிருக்கும் நாம் இருக்கும் பகுதி என்பது சென்னை கோடம்பாக்கம் ரோடு, மேட்டுப்பாளையம் அந்த பகுதியில் இருக்கிற 20க்கும் மேற்பட்ட தெருக்களில் இந்த தண்ணீர் புகுந்திருப்பதை அகற்றும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது நாம் இருக்கும் இடம் திருவள்ளுவர் தெரு. நேற்று முன்தினமெல்லாம் முழங்கால் அளவிற்கான, அதுவும் இடுப்பு அளவிற்கான அந்த நீரானது தற்போது இந்த மோட்டார் போட்டு எடுக்கப்பட்ட காரணத்தினால் சற்றே குறைந்து கொண்டு வருகிறதாகவும் இருக்கிற பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் 10க்கும் மேற்பட்ட டிராக்டர் மோட்டார்களை பயன்படுத்தி இந்த தண்ணீர் அகற்றும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. பொறுத்த வரைக்கும் இடுப்புல தண்ணி இருந்தது, இன்னை பொறுத்த வரைக்கும் முடிந்த முழங்கால் அளவு தண்ணியை அப்புறப்படுத்தியிருக்காங்க. இது மேலும் அப்புறப்படுத்தி மின்சார சப்ளை கொடுத்தாங்க, ஓரளவுக்கு மக்கள் எந்த ஒரு இடர்பாடு இல்லாமல் இருப்பாங்க சார். என்னென்ன மாதிரியான இயந்திரங்களை பயன்படுத்திலாம் இங்கே தண்ணி அகற்றுறாங்க, வேற என்னென்ன ஏற்பாடுகள்லாம் இங்கே மாநகராட்சி அதிகாரிகள் செஞ்சாங்க? டிராக்டர் மூலமாக தண்ணி அப்புறப்படுத்துறாங்க சார், பம்ப் செட் மூலமாக தண்ணி அப்புறப்படுத்துறாங்க. முடிஞ்சவரை மறுபடியும் கம்ப்ரஸர் வரதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்தால் இன்னும் துரிதமாக அப்புறப்படுத்தும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை இப்போ அடுத்தடுத்த காலகட்டங்களை எடுக்கணும்னு நினைக்கிறேன்? இனி வரும் காலத்தில் வந்து இது மாதிரி பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த திருவள்ளுவர் சாலையை மேடு உயர்த்தி தரணும். அடுத்தபடி அந்த காவா சாமோட்டர் டைன் கட்டுறாங்க தவிர தண்ணி போகிறதான ஏற்பாடு எதுவும் பண்ண மாட்டேறாங்க. இந்த சாமோட்டர் டைனை கிளீனான முறையில் தண்ணி அப்புறப்படுத்துக்கான வழிவகுத்து தந்தால் போதும் சார். நீங்களே இங்கே இருக்கிற மக்களுடைய அந்த கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இடுப்பளவும் முழங்காலும் இருக்கிற தண்ணி தற்போது டிராக்டர் மோட்டர்களை பயன்படுத்தி இங்கே இருக்கிற தண்ணிகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்தாலும் இனி வரும் காலங்களில் இது போன்ற நிலைமை ஏற்படாத வண்ணம் இருப்பதற்கு இந்த பாதாள சாக்கடைகள் அடைபடாமல் இருந்து இந்த தண்ணீர்கள் உடனடியாக இங்கிருந்து வடியும் அளவிற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். தாழ்வான பகுதிகளில் இருக்கும் இந்த தண்ணீரை எல்லாம் மேட்டுப் பகுதியிலும், அது குறிப்பாக அடையாறு கெனால் ஆகிய பகுதிகளில் கொண்டு செல்வதற்கு அதிகாரிகள் அடுத்தடுத்த கட்டத்தில் துரித நடவடிக்கை மேற்கொள்ளும் போது இங்கு தண்ணி என்பது நிற்காத ஒரு நிலை ஏற்படும் என்பதே இங்குள்ள பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் திலீப் குமாருடன் கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.